ஸோ இப்போ உப்பை பற்றி எதாவது இப்போ சொன்னேன் நிறைய பேசக்கூடாது, எல்லாம் பேசிட்டாங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. நிறைய ஆல்கோஹால் போட்டால் லிவர் பாதிக்கும், நிறைய தம் அடித்தா சீரல் அடித்தா லங்ஸ் மட்டும் பாதிக்கும். ரொம்ப வந்து ஹை ஃப்ரைட் ஐ மீன் ஐட்டம்ஸ், நிறைய ஆயில் ஐட்டம்ஸ், ஃபேட்டி ஐட்டம்ஸ் ஆட்டால் ஹார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் உப்பு கிடையாது, உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்ணும். இந்த உப்புக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சாப்பாடில் வந்துட்டு காரம் அது இது மசாலா கிசாலா ஆயில் கீழ் எல்லாம் என்ன போட்டால் கூட கொஞ்சம் உப்பு போட்டால் அதெல்லாம் போயிடும், உப்பு உப்பு மட்டும் தான் தெரியும். ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அங்கே மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க, போயிட்டு சாப்பாடு சூப்பராக இருந்ததுதான். யார் அது சமையல்காரன்னு கேட்டிருக்காங்க, அவர் நாராயணன் சொல்லிட்டு பேர். நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரும் வந்து இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை. நம்ம வீட்டுக்கு வந்து குக்காக வர்றீங்களா? சரி, வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, சூப்பராக சமைக்கிறாங்க, செம டேஸ்ட். இப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், பட் ரெண்டு பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்கு. என்னடான்னு பார்க்குறோம், டாக்டருக்கு திசை எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம், என்ன பார்த்தோம்னா பிபி என்னடா இது வந்து பிபி ஏறிட்டு இருக்கு, ரெண்டு பேருக்கு ஏறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டு வந்துருக்காங்க, அவங்கள வந்து சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொன்னால், மொத்தம் மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க, பட் வந்து உப்பு ஜாஸ்தி இருக்குது, ஆயில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்குது சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க. எங்கள் ஃப்ரெண்டாக மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க, என்ன இவ்வளோ உப்பு இருக்குது, இவ்வளோ ஆயில் இருக்குது, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி இப்படியே வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம வந்து. அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபியெல்லாம் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிருக்கும் போது நீங்களே வந்து உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகுனா பிறகு வந்து இப்படி தான் செய்யுங்க இருக்கும், மற்றவங்க காமிக்கும் போது அப்போ தான் தெரியும்.